தனது தாயை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தஷ்வந்த் மீது போலீசார் எத்தனை வழக்குகள் தாக்கல் செய்துள்ளனர், என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது, இப்போது விரிவாக பார்க்கலாம். இரண்டு கொலை உள்ளிட்ட ஐந்து வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ள தஷ்வந்தின் வாக்குமூலம் கேட்பவரை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. இருபத்தி இரண்டு வயது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டதாரியான தஷ்வந்த் தனது தந்தையையும் கொலை செய்ய திட்டம் வைத்திருந்ததாக போலீசார் கூறியுள்ளனர். வேலைக்கு போ என்று பெற்றோர் வற்புறுத்தியது, சொகுசு வாழ்க்கைக்கு பணம் தராதது ஆகியவை தாண்டி ஆசினியை ஏன் கொலை செய்தாய், பாவம் விடாது என்று சொன்னதால் பெற்றோரை கொலை செய்ய காரணம் என்கிறார்கள் போலீசார். தனக்கான ஒரு சொகுசு உலகத்தை ஏற்படுத்தி அதில் வாழ வேண்டும், அதற்கு தடையாக யார் இருந்தாலும் கொலை செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் தஷ்வந்த் இருக்கிறார் என்கிறது காவல்துறை. கடந்த பிப்ரவரி மாதம் முகலிவாக்கத்தைச் சேர்ந்த சிறுமி ஆசினியை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி எரித்து கொலை செய்ததால் இரண்டு வழக்குகளை போலீசார் பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஆயுள் அல்லது தூக்கு தண்டனை பெற வாய்ப்புள்ளது. டிசம்பர் இரண்டாம் தேதி தாய் சரளாவை கொலை செய்ததாக தஷ்வந்த் வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். தடயங்களை போலீசார் சேகரித்துள்ளனர். வழக்கு விசாரணையில் உள்ளது. விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். இந்த வழக்கிலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஆயுள் அல்லது தூக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆசினியின் பெற்றோருக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வைத்து கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக இரண்டு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதிலும் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கலாகும். இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. தாய் சரளாவை கொலை செய்துவிட்டு தலைமறைவான போது போலீசாரிடம் சிக்கிய தஷ்வந்த் தப்பியுள்ளார். பிறகு மீண்டும் போலீசார் கைது செய்தனர். தஷ்வந்த் தப்பியது குறித்து மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 2 வருட சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆக மொத்தம் 5 வழக்குகளை தஷ்வந்த் தற்போது எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இத்தனை வழக்குகள் இருப்பதால் தஷ்வந்தை குண்டர் சட்டத்தில் மீண்டும் அடைக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனா்.